मध्ये विरिञ्चि शिवयोर्विहितावतारः ख्यातोऽसि तत्समतया तदितं न चित्रं मायावशेन मकरादिशरीरिणं त्वां तानेव पश्यति करीष यदेष लोकः। श्री वरदराज पञ्चाशत् पदनोरावद पद्यं प्राप्तोदयेषु वरद त्वदनुप्रवेशात्नु इरुक्कूडिय पत्तावद पद्यत्तिल எம்பெருமானே, உன்னுடைய அனுப்பிரவேசத்தினால் ஒரு சத்தையை அடைந்து பிறவியை அடைந்து பிரம்மன் சிவன் போன்ற தேவதைகள் சிருஷ்டியையும் சம்ஹாரத்தையும் செய்கின்றனர். உண்மையை நீ தான் பண்ணுற. ஏன்னா அந்த மொத்த இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம்ன்றது உன்னுடைய நீ நடத்தக்கூடிய ஒரு நாடகம். அந்த நாடகத்தில் இவர்கள்லாம் நீ போட்டுருக்க விதமான ஒரு வேஷம்தான். ஆனால் லோகமானது அந்த வேஷத்தை பார்த்து அவளாம் உன்னோட ட்ரெஸ் மாதிரி இருக்கா, அதை பார்த்து அவாலேயே உண்மையான சுதந்திரமான ஒரு தேவதைகள் நினச்சிட்டு உன்னையும் அவாளையும் சமமாக நினச்சி மோகிச்சு போய் இங்கேயே விழுந்துடுறா அப்படின்னு சாதிக்கிறார். மீண்டும் மீண்டும் சம்சாரத்திலே பிறக்கிறார். ஆனால் ஞானிகள் அந்த உண்மையை அறிந்து உன்னை பரனாக வரித்து உன்னையே இந்த சம்சார சாகரத்தை கடப்பதற்கு ஒரு படகாக அல்லது கப்பலாக பாவிக்கின்றனர்னு அதுக்கு முந்தின பத்தியத்தில் சாதித்தார். இங்கே ஏன் இப்படி லோகமானது உன்னை அப்படி பாவிக்கணும், அப்படி பாவிக்கிறது ஒன்றும் ஆச்சரியமாகவும் இல்லைன்னு சாதிக்கிறார். பதினோராவது பத்தியத்தில் நீ என்ன பண்ணுறன்னு கேட்டால், பிரம்மாக்கும் சிவனுக்கும் மத்தியில் ஒரு அவதாரத்தை எடுத்துக்கிற, அதாவது லோகத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லி வழக்கமாயிடுது. அப்போ பிரம்ம விஷ்ணு சிவாதயன்னு சொல்லிச்சு அவளுக்கு நடுவில் நீ இருக்க. இப்படி நீ இருக்க அவளுக்கு நடுவில் இருக்கிறதுனால என்ன ஆறுதுன்னு கேட்டால், உன்னை லோகமானது அவளோட சமம்னு பார்க்குறது. உண்மையில் நீ ஏன் அப்படி நடுவில் இருக்கன்னு சொன்னால், சிருஷ்டி பண்ணுறதோ சம்ஹாரம் பண்ணுறதோ ரக்ஷணம் பண்ணுறதை காட்டிலும் சுலபமான காரியங்கள். ரக்ஷணம் பண்ணுறதும் நீயே பண்ணணும்னு நீ அந்த மாதிரி ஒரு அவதாரமாக வந்திருக்க. நம்ம லோகத்தில் பார்க்குறோம், மெயின்டெனன்ஸ் தான் ரொம்ப கஷ்டமான காரியம். இந்த ஜீவராசிகளை உத்தாரணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால் நீ அதாவது கொடுக்காமல் நீயே பண்ணிட்டுருக்க. ஆனால் லோகம் இதை தெரிஞ்சுக்காம என்ன நினைக்கிறதுன்னா, அவளோட நீ இருக்கிறதுனால நீயும் அவர்களோடு சமமானவன் நினைக்கிறது. இதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா உண்மையான ஞானம் அடையாத இந்த லோகமானது நீ ஒரு ஒரு வாட்டியும் அவதாரம் பண்ணச்சே அந்த அவதாரம் மாத்திரம் பார்க்குறது ஜனங்க. உன்னுடைய அபராக்கிருதமான திருமேனியெல்லாம் பற்றி அவள் யோசிக்கிறது இல்லை. மீனா அவதாரம் என்னென்னா ஒரு மீனாக மத்தியமாக பார்க்குறது, கூர்மமான கூர்மமாக பார்க்குறது. ஆனால் உண்மையில் நீ அப்படி வந்தால் கூட உன்னுடைய அபராக்கிருதமான திருமேனியில் தான் வந்திருக்க, உனக்கு எந்த விதமான குறைவும் ஏற்படலைன்றதான் உண்மை. நீ பரனாகவே இருக்கன்றதான் உண்மை. இதுதான் லோகத்துக்கு தெரியல. அந்த வேஷத்தை பார்த்து அப்படியே அந்த அளவில் மட்டும் உன்னை தீர்மானம் பண்ணுறாள் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால தான் உன்னையும் நீ பிரம்மா சிவன் அவர்களோட மத்தியில் இருக்கச்சு உன்னையும் அவர்களோட ஒருத்தனை லோகமானது பார்க்கறதுன்னு ஒரு தாத்பரியம். அழ்வார் சாதிக்கச்சே தெளிவாக சாதி சொல்கிறார், புறமொரு மூன்றெழுத்து அமரர்க்கும் அறிவியந்து அரண் அயன் என உலகை தமைத்துலன் சாதிச்சிருக்கார். அந்த ஞானத்தை பெறாதவா அல்லது அந்த ஞானத்தை அனுபவிக்காதவா கேட்காதவா அப்படி நினைக்காம மூணு பேரும் ஒன்று நினச்சிட்டுருக்கான்னு அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லைன்னு சாதிக்கிறார். பஷ்யதி, பஷ்யதி தான் கிரியாபதம், பார்க்கின்றது. கரீஷன்னு சம்போதன பதம் போட்டுன்றார். கரீஷ பஷ்யதி, கரீஷன்ற பதத்தில் சுவாரஸ்யம் காண்பிக்கிற வியாக்கியானத்தில் பொதுவாக கரீன்னு சொன்னால் யானை, யானைன்னு நம்ம சம்பிரதாயத்தில் சொன்னால் அது கஜேந்திரன் தான் முதல்ல நினைவூட்டுறது. அந்த கஜேந்திரனானது தன் முதலையும் நல்லா பிடிபட்டிருந்தப்போ ஆதி மூலமேனு கத்தித்து, அதாவது ஜகத்துக்கு காரணமேன்னு கத்தித்து, அப்போ எம்பெருமான் மட்டும்தான் அந்த பதத்துக்கு யோகியதை அர்த்தமாக இருக்கிறதுனால அவனே வந்து ரட்சணம் பண்ணான். அதனால் கரீஷன்ற பதத்தினால ஜகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே பரமாத்மனேன்னு இங்கே பரமாத்மாவேன்னு இங்கே அழகாக அந்த கரீஷன்ற பதத்தினால காண்பிக்கிறான்னு வியாக்கணத்தில் சொல்கிறார். கரீஷன் பஷ்யதி யாருன்னு கேட்டால் லோகா, ஏஷா லோகா பஷ்யதி. சந்தினால் அங்கே விசர்க்கம் போயிடுத்து. ஏஷா லோகா பஷ்யதி, இந்த உலகமானது அப்படின்னு காட்டுறார். இந்த உலகமானது உன்னை பார்க்குறது. யார் யாரை பார்க்குறதுனா துவாம், துவாம்னா உன்னை, துவாம்ன்றது உன்னைன்னு அர்த்தம். எப்படி பார்க்குறதுன்னு கேட்டால் தானேவ பஷ்யதி, தான்னா மக்கராதி சரீரனம் துவாம் தானேவ பஷ்யத்தின்னு சொல்லப்படுறார். தான்னா அவைகள், எவைகள்னு கேட்டால் அந்த அவதாரங்களில் வரக்கூடிய சரீரங்கள், மீனாகவோ ஆமையாகவோ அந்த மாதிரி வராகமாகவோ. தான்றது தத் சப்தத்தினுடைய தித்தியாபக்தி பகுவச்சனம்.
அவர்களாகவே அல்லது அவைகளாகவே அந்த மீன் முதலியவைகளாகவே உன்னை பார்க்கின்றன பார்க்கின்றது நீ எப்படி இருக்க மகராதி சரீரனம் மகரன்னா மீன் ஆதின்னு பதம் போட்டதுனால ஏனைய அவதாரங்களை அதில் எடுத்துக்கணும் ஷரீரினம் ஷரீரத்தை உடையது ஷரீரின் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஷரீரினம் அப்படிங்கிறது அந்த ஷரீரத்தை உடையவனைன்னு அர்த்தமாகுது அந்த வடிவு கொண்டவனை அப்படின்னு அர்த்தமாகுது தித்தியா பக்தி ஏகவச்சனம் மீன் முதலிய அவதாரங்கள் அதாவது வடிவ உருவங்களை எடுத்துக்கொண்ட உன்னை இந்த உலகம் அந்த மீன் முதலியவைகளாகவே உன்னை பார்க்கறது தே நாட் ஏபிள் டு சி பியாண்ட் தட் அது உன்னுடைய உண்மையான சுரூபத்தை அவரால் பார்க்க முடியலன்றார் உண்மையில் நீ ஏன் மீன் முதலிய அவதாரங்கள் எடுத்தான்னு சொன்னால் மாயா விஷயன உன்னுடைய சங்கல்பம் இந்த இடத்துல மாயன்றது எம்பெருமானோட சங்கல்பமானது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு சக்தி அப்படிப்பட்ட உன் சங்கல்பத்தினால் அவதரித்த உன்னைன்னு அர்த்தமாகிறது இந்த எது தத்து அது வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக சொல்லுவா எதுனா எது எதனால் ஏன்னா மேலே வந்து முதல் ரெண்டு பத்தியத்தை முதல் ரெண்டு பாதத்தினால உன்னை பிரம்மன் சிவன் அவளோட கூட பார்க்கறது லோகம் அது தத்து அப்படின்னு இங்கே அன்வயம் பண்ண போகிறார் எது ஏன் இந்த இடத்துல எத்துன்னு சொன்னால் ஏன்னா ரீசன் அர்த்தம் இந்த இடத்துல எதனாலன்னு சொன்னால் மாயா விஷயன மக்கராதி சரீரம் துவாம் ஏஷ லோகா தானேவ பஷதி உன்னுடைய சங்கல்பத்தினால் மீன் முதலிய வடிவு கொண்ட உன்னை இந்த உலகமானது அந்தந்த சரீரமாகவே பார்க்கறது அதனாலேயே விரிஞ்சி சிவயோகோ மத்திய விகித அவதாரா விரிஞ்சின்னு பிரம்மாவுக்கு பெயர் சிவன்னு சொன்னால் சிவன் விரிஞ்சி சிவயோகோன்றது ஷஷ்டி விபக்தி த்விவசனம் பிரமன் சிவன் இவர்களுக்கு மத்தியே இடையில் இவாள் நடுவில் விஹித அவதாரா விஹித அவதாரன்னா அவதாரம் செய்தனான நீ செய்யப்பட்ட அவதாரத்தை உடையவன் அவதாரம் செய்தனான நீ விஹித அவதாரா தத் சமதையா தத்துன்னு சொல்லச்சு இந்த இடத்துல அவாரண்ட பேர் எடுத்துக்கணும் தயோஹோ இல்லை தாபியாம் அவாரோட கூட சமதையான்னு சொன்னால் சமதானா அந்த சேம்னஸ் சமதையானா வித் சேம்னஸ் அர்த்தம் அப்போ ஒற்றுமை சாமியமாக என்ன பண்ணுறா கியாத்தக அசி கியாத்தக கியாத்தகனா வழங்கப்படுபவனாக அப்படின்னு அர்த்தம் இக்த பிரத்தியம் அசினா இருக்கின்றாய் நீ அவளோட கூட அவர்களை ஒத்தவனாகவே வழங்கப்படுகின்றாய்ன்னு தாத்பரியமாருது தத்து இதம் தத்துன்னு சொல்லிச்சு இந்த மாதிரி நினைக்கிறது அந்த இதுன்னு அர்த்தம் அது இந்த மாதிரி நினைக்கப்படுறது என்ன சித்திரம் ஒரு ஆச்சரியமும் இல்லை ஏத்துன்னு அங்கே அன்வயம் பண்ணுறார் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு மாயா விஷயம்னு அங்கே அன்வயத்தை கொண்டு போகிறார் ஸோ தாத்பரியம் என்ன கேட்டால் அத்திகிரி பெருமானே பிரம்மாக்கும் சிவனுக்கும் நடுவில் நீ அவதாரம் பண்ணுற ஏன்னா உனக்கு ஒரு ரோல் எடுத்துக்கிற நீ ரக்ஷணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுறதுனாலேயே நீ அவளோட கூட ஒருத்தன்னு லோகமானது ஒன்று நினைக்கிறது இப்படி நினைக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஏன்னா நீ பலவாறாக மீன் முதலிய அவதாரங்கள் பண்ணச்சு இந்த லோகமானது உன்னை உண்மையான சுரூபத்தை தெரிஞ்சுக்காம அந்தந்த அவதாரமாகவே உன்னை பாவிக்கிறது அது அதனால்தான் அந்த மாதிரி நினைக்கிறதுன்னு ஒரு காரணத்தை சொல்கிறார் அன்வைத்த பார்த்தோம்னா கரீஷ விரிஞ்சி சிவயோகோ மத்தியே விஹிதாவதாரா தத் சமதையா கியாத்தக அசி தத் இதம் ந சித்திரம் யத் மாயாவசேன மகராதி சரீரணம் துவாம் ஏஷ லோகா தானேவ பஷ்யதி கரீஷ அத்திகிரி பெருமானே விரிஞ்சி சிவயோகோ மத்தியே பெருமனுக்கும் சிவனுக்கும் நடுவில் மத்தியே விஹித அவதாரா எடுத்துக்கொண்ட அவதாரமாக இருக்கக்கூடிய நீ ஒரு அவதாரத்தை மேற்கொண்டவனான நீ துவம் தத் சமதையா கியாத்தக அசி தத் சமதையான்னு சொல்லிச்சு அவளோட கூட சாமியத்தை உடையவனாக கியாத்தக கியாத்தகன வழங்கப்படுகின்றாய் பேசிவ் அசினா இருக்கின்றாய் அஸ் தாது தத்து இதம் நட்சத்திரம் அத்தகைய இந்த மனப்பான்மை ஒன்றும் ஆச்சரியத்தக்கது அல்ல ஆச்சரியப்படுற மாதிரி இல்லை ஏன்னா அதுக்கு காரணம் சொல்லணும் யத்து அதான் யத்துன ஆரம்பிக்கிறார் ஏன்னா யஸ்மாத்து யதக மாயாவசேன மகராதி சரீரம் துவாம் மாயாவசேன உன்னுடைய சங்கல்ப வசத்தினால் இச்சா மீனு போட்டுட்டார் இச்சானா அந்த சங்கல்பம் உன்னுடைய சங்கல்பத்தினால் நீ வந்து என்ன பண்ணுற மீனா வர ஆமையா வர வசேனன்னு சொன்னால் அந்த திருத்தியா பக்தி அதன் காரணத்தினால் சங்கல்ப மாத்திரத்தினால் மகராதி சரீரம் துவாம் மகராதின்னு சொன்னால் மீன் முதலிய ஷரீரினம் ஷரீரன்னு அந்தந்த ஆக்காரத்தை கொண்ட துவாம் துவாம்னா உன்னை ஏஷகா லோகா இந்த லோகமானது தானேவ பஷ்யதி அந்த மீன் முதலியவைகளாகவே உன்னை பார்க்கின்றதே அப்படின்னு சாதிக்கிறார் அவளுக்கு உன்னுடைய திருமேனியானது அப்பராக்கிருத்தமான திருமேனின்றத நினைப்பு அவளுக்கு இல்லை ஏன்னா அந்த ஞானம் அவளுக்கு இல்லை அதனாலேயே அந்த காரணத்தினாலேயே இதர தேவதைகளான
பிரம்மா சிவனோடு உன்னையும் ஒப்பிட்டு பார்க்கின்றனர். என்ன ஆச்சரியம் கேட்டால் இதுதான் அதனுடைய அவர்களுடைய அறியாமைன்னு சாதிக்கிறார். இது 11வது பத்தியத்துக்கு அர்த்தமாகிறது.